ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. சில நேரங்கள் நல்லது நடக்கும், சில நேரங்கள் எதிர்மறையாக நடக்கும் சார். என்னமோ தெரில சார், நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே போந்து சுற்று சுற்று சுற்றுறது. நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம். எங்கள் மனசில் வந்து ஏதோ ஒரு தொல்லை மனசில் போட்டு பாதிச்சப்பட்டுட்டே இருக்குது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து பார்த்தோன்னா, நீங்கள் தெரியும், வீட்டில் நடுப்பகுதியில் நம்ம வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா, வீட்டில் நடுப்பகுதியில் வெயிட் வைக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நடுப்பகுதியில் வெயிட் வச்சாலே இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நிறையா நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க வீட்டில். அதே சமயத்தில் எப்போவுமே ஒரு காரியத்தை பேசும்போது பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல விஷயத்தையும், மத்தியான நேரத்தில் சங்கடகரமான விஷயங்களையும், சாயந்தர நேரத்தில் சுபமான விஷயத்தையும், நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி வெற்றியை பற்றி பேசணும்னு சொல்லுவாங்க. இது சைக்கலாஜிக்கலாகவே இது உண்மை. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா கெட்ட விஷயங்கள் பேசினா அன்றைக்கி நாள் முழுக்க கெட்டதாக இருக்கும். மத்தியான நேரங்களில் நல்லதோ கெட்டதோ நம்மளால் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தி நேரத்தில் நல்ல விஷயத்தை பேசணும்னு பொதுவாக எல்லோரும் சொல்லுவாள். நைட்டு தூங்கும்போது வெற்றியை பற்றி பேசணும்னா அன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும்னு சொல்லுவாள். எப்பவுமே கன்னி மூளை, இந்த கன்னி மூளை பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டால் நம்ம வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் எப்பவுமே பாதிக்கப்படும்னு சொல்லுவாங்க. நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், கன்னி மூளை பாதிக்கப்பட்டதுன்னா ஒற்றுமைகள் பாதிக்கப்படுறதா இருக்குது. அதேமாதிரி சுவாமி ரூமு சிறப்பாக இல்லை அப்படின்னு சொன்னால், குறுகி இருந்து ரொம்ப சிக்கரமாக இருந்ததுன்னா தப்பு கிடையாது. ஆனால் அந்த சுவாமி ரூமில் விசாலமாக இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கேயும் அந்த வீட்டில் நிறைய இடைஞ்சல்கள் வரதை நம்ம பார்க்க முடியுது. நிறைய சுவாமியை படத்தை வச்சுட்டுருப்பான், ஆனால் பூஜை பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒன்று, ரெண்டாவது வருஷத்துக்கு இரண்டு முறையாவது கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் பார்த்துட்டேன் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மாவிளை மாட்டிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன் இருக்கும். ரொம்ப மன கஷ்டம் ஏற்படும் போது அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயத்துக்கு போய் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வீட்டில் தெளிச்சு விடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இந்த குறை இருக்குது வாஸ்து ரீதியாக அந்த இடத்துல இருந்துன்னு இருக்கேன்னு தயவு செய்து சொல்ல வேண்டாம். ஏன்னா நிறைய பார்த்துட்டேன்னா வாஸ்து ரீதியான மேப்பு கொண்டு வரும்போது அவட்ட நான் பார்த்து சொல்லிருக்கேன். ஏன்னா கன்னி மூலையில் சரியாக வந்து பாத்ரூம் வச்சுட்டுருப்பா, என்ன பண்ணணும்னு தெரியல. வீடு தெற்கு பார்த்தனா ஜாதக ரீதியாக தெற்கு பார்த்தே இருக்கப்படாது, ஜாதக ரீதியாக நான் தெற்கு பார்த்து தான் இருக்கும். மேற்கு பார்த்து வேண்டவே வேண்டாம்னு சொல்லுவேன், மேற்கு பார்த்து தான் இருந்துட்டுருப்பா. இப்படி எதிர்மறையான திசைகள் இருக்கும்போது எதிர்மறையான எண்ணங்கள் நேர சில நேரங்களில் இருந்துருக்கும். ஆக வாஸ்து ரீதியாக, நம்ம ஜாதக ரீதியாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கு, நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு இந்தந்த காரியங்கள் நீங்கள் பண்ணிட்டனாலே நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வாஸ்து குறைகள் இருக்கப்படாது. அந்த வாஸ்து குறைகள் இருக்கும்பொழுது நம்ம வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படும். அது தீர்க்கிறதுக்கு சில ரெமிடிஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்க வேண்டியிருக்கும். அந்த ரெமிடிஸ் தான் வாஸ்து சாந்தியும் கணபதி ஹோமம்னு சொல்லக்கூடிய ஹோமங்கள். எழுக்கிறம் பிள்ளையார் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. வீட்டு மத்தியில் வெயிட் வைக்கப்படாது. கன்னி மூலையில் சரியாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாசல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துட்டதுனாலே உங்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாக தீரும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.